வணக்கம் வியூவர்ஸ், இது ஹெல்த் சமூகம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உடலில் ஹீமோக்ளோபின், அதாவது நம்ம உடலில் ரத்தம் குறைவதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு உணவுகள் மூலமாகவே சரியாக்கிடலாம், உணவை மருந்து அப்படி என்று சொல்லலாம். ஹீமோக்ளோபின் குறைபாடும் அதற்கான உணவு என்ன எடுத்துக்கலாம் என்கிறதை பார்க்க முன், நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரே நாளில் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்கிறதை பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் என்றால் ஒரு புரோட்டீன், இது ரெட் பிளட் செல்ஸில் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் தான் உடலில் அயனை உருவாக்கி நம்ம உடலில் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வது இந்த ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் உடம்புல குறைகிறதால தான் உடம்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதை சில உணவுகள் மூலமே சரியாகிடலாம். உங்களது ஹீமோக்ளோபின் அதிகரிக்க ரொம்ப ரொம்ப நல்ல வெஜிடபிள் பீட்ரூட், இதை உணவில் சமைத்து உண்ணலாம். அடுத்து மாதுளம்பழம், இது ரெண்டையும் பச்சையாகவே அரைத்து ஜூஸ் பண்ணியும் குடிக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை, லாட் ஆஃப் அயன் இருக்கும் ஒரு கீரை தான் இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை சமைக்கும் போது மூடி வைத்து சமைக்கக்கூடாது. இந்த முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிடும் போது இது பெண்களுக்கு வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக கூட அமையும். அதே நேரம் ஹீமோக்ளோபின் உடலில் ரொம்பவும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு பொருள் முருங்கைக்கீரை தான் என்பது ஆதி காலம் தொட்டு நிறைய பேர் பயன்படுத்தி வர ஒரு பொருள் தான் இந்த முருங்கைக்கீரை. அடுத்தது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிற உணவில் பேரிச்சம்பழம், உலத்திராட்சை பழம். இதை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே இந்த இரத்த பற்றாக்குறை ஏற்படாது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிடும்போது ஒரே நாளில் உங்கள் உடம்பில் இரத்தம் அதிகரிக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். இதை விட எள்ளு, அத்திப்பழம், செவ்வாழைப்பழம், மற்றைய கீரை வகைகள், பழங்கள், இப்படி நிறைய பொருட்கள்லையும் உங்கள் உடம்பில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். நாம் இப்படியான அயன் உணவுகளை எல்லாம் எடுத்துக்கும் போது விட்டமின் சி, அதாவது புளிப்பான உணவுகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைந்திருந்தால் கட்டாயம் டாக்டர் அட்வைஸ் கேட்கவே வேண்டும். ஓரளவு குறைந்தவங்க அல்லது நம்ம உடம்பில் இரத்தம் இல்லை என்கிற தலை சுற்றல், மயக்கம், படபடப்பு, சோர்வு இப்படியான சில சிம்டம்ஸ் தெரிகிறவங்க இப்படியான உணவுகள் மூலமாகவே ஹீமோக்ளோபின் பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம். இது போல் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸோடு இணைந்திருங்க உங்கள் சமூகம் சேனல் கூட. நான் உங்கள் லிஷா, நன்றி.